இன்னைக்கு நான் வந்திருப்பது ஒரு அருமையான ஒரு இலக்கிய நிகழ்வு, இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் இலக்கிய நிகழ்வு. இந்த உமர் அலி புராணத்தினுடைய வெளியீட்டு விழாவை எப்படி நடத்த வேண்டும் என்று அன்பு சகோதரர்கள் எல்லாம் என்னை வந்து என்னுடைய அலுவலகத்தில் சந்தித்து, இந்த நூலை எப்படியாவது வெளியிடுவதற்கு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு 2 மாதமாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் உடனே ஒவ்வொரு முக்கியமான ஆட்கள்கிட்டையெல்லாம், அமைச்சர்கள்ட்டையெல்லாம், எனக்கு யாரிடம் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதோ அந்த அமைச்சர்களையெல்லாம் கேட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதி சொன்னாங்க. எல்லாரும் கலந்துக்கிற ஒரு தேதியை கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னை தொலைபேசியில் நெருக்கடி கொடுத்து, மத்தியானம் 2 மணிக்கு எங்கள் ஆபீஸ் அலுவலகத்தில் வந்து உட்காந்தவங்க, இந்த நிகழ்ச்சிக்கு தேதியும் பேச்சாளர்களையும் திட்டமிட்டுட்டு தான் நாங்கள் எந்திரிச்சு போவோம் அப்படின்னு புடிவாதமாக உட்காந்துட்டாங்க. உடனடியாக நான் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களிடம் தொலைபேசியில் பேசி, அவர் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து வரிசையாக ஒவ்வொரு தேதியாக சொல்லிக்கிட்டே வந்தார். 2ஆம் தேதி எங்கே போகிறோம், 3ஆம் தேதி எங்கே போகிறோம், 4ஆம் தேதி எங்கே போகிறோம், 5ஆம் தேதி, 6ஆம் தேதினு ஏகப்பட்ட நிகழ்ச்சி சொல்லிக்கிட்டு இருந்தார். 5ஆம் தேதி ஒன்றுமே சொல்லலை. 5ஆம் தேதி அப்படின்னாரு. அப்போ 5ஆம் தேதி ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், டக்குன்னு அந்த தேதியை குறிங்கனே அப்படின்னு. உடனே குறிச்சிக்கிட்டார். நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா கூப்பிடுறதே நான் தான், அப்புறம் நான் வராமல் இருப்பேனா? ஏகத்துவ மைகான சபை நிகழ்ச்சிக்கு நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், அது எங்கள் சபைங்க, அது வந்து அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் உழைக்கிறவர்கள்ங்கும் பொழுது அவர்கள் நடத்தக்கூடிய அந்த விழாவுக்கு ஒரு ஏற்பாடு செய்வதற்கு ஒரு தமிழனாகிய லியோனிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கும்போது இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன அப்படிங்கவும் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். லியோனியே ஏகத்துவ மைகான சபை மேலே இவ்வளவு ஈடுபாடு இருக்கும்போது, செஞ்சி மஸ்தான் என்ற இஸ்லாமியன் ஆகிய நான் இதுக்கு தேதி கொடுக்காமல் விட்டேன்னா நான் மெரிய மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய துரோகம்னு நினச்சி 5ஆம் தேதி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு உறுதி கொடுத்தார். உடனே அங்கேயே பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கும் ஃபோன் பண்ணி, உடனே அவர் கிடைக்கல, நாங்கள் போய் அவங்கள பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி, அந்த 5ஆம் தேதி மாலை அப்படிங்கிறத முடிவு பண்ணி, இது இந்த தேதியை அந்த இடத்துல தான் முடிவு பண்ணோம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய இலக்கிய நிகழ்ச்சி இது. ஒரு மிகப்பெரிய சீரா புராணத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காப்பியம் இது. இந்த காப்பியம் வந்து இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி. அதனுடைய கவிதைகள் ஒவ்வொன்றையும் வாசிக்க வாசிக்க கம்பராமாயணத்தில் கேட்கக்கூடிய அந்த கவித்துவத்தினுடைய நயம் இந்த உமரளி புராணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் இருக்கிறது. கம்பருடைய பாடல்களில் அந்த சந்தம் என்பது ரொம்ப அருமையாக இருக்கும். வெய்யோ நொழி தன் மேனியில் வெறி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையானொடும் இளையானொடும் போனான் மையோ மறிகடலோ மறை மரகதமோ மலை முயிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் தன் தத்தர தன் தத்தர தன் தத்தர தன் தத் அப்படின்னு ஒரு சந்தம் இருக்கும். அந்த சந்தங்கள் வந்து இந்த பாடல்களில் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அழகிய சந்தத்தோடு இந்த தமிழ் பாடல்களை இயற்றி தந்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி கிறிஸ்துவ இலக்கியத்திலே கான்ஸ்டான்டினோபிள் பெஸ்கி என்ற இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இங்கு வந்து தன்னுடைய பெயரை முதலில் தைரியநாதர் என்று வைத்தார். தைரியம் என்ற வார்த்தையும் நாதன் என்ற வார்த்தையும் சமஸ்கிருத வார்த்தை, வடமொழி சொல் அப்படின்னு சொல்லி, அந்த வடமொழி சொற்கள் இரண்டையும் நீக்கி தைரியநாதர் என்ற பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றி, அவர் எப்படி இந்த உமரளி புராணமும் சீரா புராணமும் அழகிய தமிழ் நடையில் எப்படி இருக்கிறதோ அதற்கு இணையான ஒரு காப்பியத்தை, தேம்பாவணி என்ற காப்பியத்தை அந்த வீரமா முனிவர் கொடுத்ததைப் போல, இந்த உமரளி புராணம் தமிழுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடையாக நான் கருதுகிறேன். காரணம், நான் பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காலத்தில்
இப்படி ஒரு நூல் வெளியீட்டு விழா நடப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். தேம்பாவணி என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை வெளியிடுவதற்கு எங்கள் பாடநூல் கழகத்தில் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த உமரலி புராணத்தையோ அல்லது சீரா புராணத்தையோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இதனுடைய அந்த காப்பிய வடிவம் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்று சேர்வதற்கான அந்த பணிகளை என்னால் முடிந்தவரை பாடநூல் கழகத்தில் அதை செய்வதற்கு முயற்சி செய்வேன் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர், சோ என்ற பத்திரிகையாளரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் எடுத்த ஒரு படம் முகமது பின் துக்ளக். அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் சாங், அதாவது படம் போடுறதுக்கு எழுத்து போடுறப்போ ஒரு பாட்டு. அந்த பாட்டை எழுதி கவிஞர் வாலி, அவர் ஸ்ரீரங்கத்தில் பிறந்த ஒரு பிராமணர், அவரை வந்து நமது இஸ்லாமிய மார்க்கத்துக்கான ஒரு பாடலை எழுதித்தர சொன்னவுடன் வாலி அவர்கள் அழகான ஒரு பாடலை, அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை அப்படின்ற ஒரு பாடலை எழுதிட்டார். இதை யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை நடந்துருச்சு. அப்போ அந்த படத்தை தயாரித்த ஷோ போன்ற தயாரிப்பாளர்கள் எல்லாம் இந்த பாடலை பாடணும்னா ஹிந்தியில் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய முகமது ரஃபியை பாட வைக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி முகமது ரஃபிகிட்ட தேதியெலாம் வாங்கி ரெக்கார்டிங்குரிய டேட்லாம் முடிவாயிடுச்சு. ஆனால் அந்த ஷோவுக்கு வந்து முகமது ரஃபி வந்து இன்னும் 3 மாதம் கழித்து வந்து பாடி அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதனால் நீயே பாடிடு அப்படின்னு அதற்கு இசையமைச்ச மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனை நீயே பாடிடுன்னு சொல்லியிருக்கார். ஐயய்யா, முகமது ரஃபி பாட வேண்டிய பாட்டை நாம் போய் பாடுறதா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எப்படி இருக்கும்னு அவர் பாடி வச்சிட்டார். அதுக்கப்புறம் இந்த பாடலை யார் பாட வேண்டும் என்று முடிவு பண்ணி சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு முகமது ரஃபி பெயரையும் எம்எஸ் விஸ்வநாதன் பெயரையும் போட்டு சீட்டு எடுத்து பார்த்துருக்காங்க. எம்எஸ் விஸ்வநாதன் பெயர் வந்திருக்கு. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் பாடலை எம்எஸ் விஸ்வநாதன் பாட வேண்டும் அப்படின்னு வந்து பாடி ரெக்கார்டிங்கில் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டு அமைஞ்சிருச்சு. அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லா அல்லா உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் 1 வாசல் பள்ளி வாசல், அல்லா அல்லா அப்படின்னு பாடினார் எம்எஸ் விஸ்வநாதன். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்டாங்க, இந்த பாட்டை இப்படி இவ்வளோ உணர்ந்து பாடினீங்க, நீங்கள் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர், நெத்தியில் உழவு பெரிய விபூதியும் குங்குமம் அடிச்சுக்கிட்டே இந்த பாட்டை பாடினீங்களே, எப்படி நீங்கள் இப்படி உணர்ந்து பாடினீர்கள் கேட்டதுக்கு, இந்த பாடலை பாடுவதற்கு முன்னால் ஒரு பள்ளி வாசலுக்கு சென்று அவர்கள் எப்படி பக்தியாக இறைவனை தொழுகிறார்கள் என்பதை பார்த்து அந்த தொழுகையின் அந்த மனநிலையிலேயே என் மனதை ஒரு இஸ்லாமியனாக முழுமையாக மாற்றிக்கொண்டு அந்த பாடலை நான் பாடினேன்னு சொன்னார். அப்போ ஒரு பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் தொழுகின்ற அந்த தொழுகையை பார்த்து ஒரு இந்து சகோதரர், ஒரு இந்து இசையமைப்பாளர் அந்த பாடலை பாடுவதற்கே இப்படிப்பட்ட ஒரு ஞானம் அவருக்கு தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்போ அண்மையில் ஒரு நடந்த ஒரு பெரிய திருட்டு சம்பவம், லலிதா ஜுவல்லர்ஸ் அந்த கடையை வந்து திருச்சியில் இருக்க ஒரு கடையை ஒருத்தன் ஓட்டை போட்டு திருடிட்டான். அவன்கிட்ட வந்து பத்திரிகைக்காரங்க கேட்டிருக்காங்க, இவ்வளவு கடையெல்லாம் விட்டுட்டு லலிதா ஜுவல்லர்ஸ் கடையை மட்டும் நீ ஏண்டா தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஓனர் தாங்க டிவியில் சொன்னார், 4 கடையை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காட்டி நம்ம கடைக்கு வந்துருங்கன்னாரு. நானும் 4 கடையை பார்த்துட்டு கடைசியாக நம்ம கடைக்கு வந்தேன்னா அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னா, ஏண்டா அவர் வாங்கிறதுக்கு வர சொன்னாரா திருடுறதுக்காடா வர சொன்னார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் போலீஸில் பிடிச்சி அவனை விசாரிக்கிறப்ப சொன்னான், நான் தான் அந்த கடையை உடைச்சேன், அந்த கடையை எனக்கு தான் சொந்தமாக்கி எழுதி கொடுக்கணும்னா. என்னடா அது அக்கிரமமாக இருக்குது, எவனோ முதல் போட்ட ஒரு கடையில் நீ உடைச்சேங்கிறதுக்காக
அந்த கடையை உனக்கு எப்படி சொந்தமாக்க முடியும்னதுக்கு அவன் சொன்னான், பாபர் மசூதியை இடித்தவர்களுக்கு எப்படி அதே இடத்தை சொந்தமாக்கினார்களோ அதே மாதிரி நான் இதை இடிச்சிருக்கேன் எனக்கு சொந்தமாக்குன்னு கேட்டான். உண்மையிலே இதை கோர்ட்டில் வந்து வாதாடினா பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். அதை வந்து அன்னைக்கு அந்த விஷயத்தை நான் இரவு முழுவதும் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். இடித்தவனுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய இடத்துல நான் லலிதா ஜுவல்லர்ஸை இடித்தேன், எனக்கு அந்த கடையை எழுதி கொடுன்னு கேட்டான். ஆனால் அந்த நேரத்தில் இன்று அந்த அயோத்தியில் அவர்கள் ராமர் கோயில் கட்டியிருந்தாலும் அந்த அடையாளம் என்பது அல்லாவுக்கு முக்கியமல்ல. ஒரு மனிதனுடைய மனம் சுத்தமாக இருப்பது தான் அல்லாவுக்கு பிரியமான காரியம் என்று அந்த அடையாளத்தை விட்டு கொடுத்து இந்தியாவின் ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவதற்காக அந்த விழாவிலே இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டு சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார்களே, அதுதான் இந்தியாவில் நீங்கள் காட்டிய மார்க்கத்தினுடைய உச்சம். அதுதான் அதனால் அதே மாதிரி பாவம் மன்னிப்பு படத்தில் கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதி டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருப்பார், அருமையான பாட்டு. பாவம் மன்னிப்பில் சிவாஜி கணேசன் உண்மையான இஸ்லாமியராகவே மாறி நடிச்சிருப்பார். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி பாட்டு வந்தோன்ன அந்த பாட்டு எழுதின கண்ணதாசன்ட்ட பத்திரிகாரங்கள்லாம் போயிட்டாங்க. அப்போ கூட கலைஞர் உட்காந்துருக்கார். அப்போ கண்ணதாசன்ட்ட போய் பத்திரிகைக்காரங்கள்லாம் இஸ்லாமியர்களுடைய திருவிழாவில் ஒரு இஸ்லாமிய இளைஞன் பாடுறான், நீங்கள் அந்த பாட்டை எப்படி எழுதியிருக்கணும், இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் அப்படித்தானே எழுதியிருக்கணும், ஏன் எல்லோரும் கொண்டாடுவோம்னு எழுதுனீங்க, அது எப்படி இஸ்லாமியர்களுடைய திருவிழாவை எல்லோரும் எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் என்ன மூடில் இருந்தாரோ, அவர் அது அவர் கலைஞர் பதில் சொல்லுவார் அதுக்குன்ட்டு அவர்கிட்ட தள்ளி விட்டார். உடனே கலைஞர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா, எல்லோரும் என்ற வார்த்தையை கண்ணதாசன் ஏன் பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு வழி, அது ஒரு மார்க்கம். வாழ்க்கையில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகளின் தொகுப்பு தான் இஸ்லாம். அந்த இஸ்லாமில் தொழுகை நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பியூன் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவர் முன்னாடி தொழுகை நடத்திட்டு இருப்பார். கலெக்டர் இஸ்லாமியராக இருந்தால் அவருக்கு பின்னாடி அவர் தொழுகை நடத்துவார். கலெக்டர் ஆஃபீஸினுடைய பியூனின் காலின் மீது கலெக்டருடைய நெத்தி படிஞ்சிருக்கும். இறைவனின் முன்னால் கலெக்டரும் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்கின்ற பணியாளும் சமம் என்ற சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். அதனால தான் என் கண்ணதாசன் இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம்னு எழுதுவதற்கு பதிலாக எல்லோரும் கொண்டாடுவோம்னு எழுதினாருன்னொன்னே கண்ணதாசன் தப்பிச்சிட்டார். அப்பா நல்ல வேலை நீங்கள் இருந்தீங்க. ஆனால் அந்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லோரும் கொண்டாடுவோங்கிற வார்த்தை ஏன் எழுதப்பட்டதுங்கிற காரணம் மட்டும் சொல்லப்படவில்லை, இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அந்த பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்கின்ற அளவிற்கு கலைஞர் அந்த இடத்தில் கொடுத்த ஒரு அற்புதமான விளக்கம். காரணம், பத்திரிகையாளர்களை கலைஞர் சந்திக்கிற மாதிரி வேற யாரும் சந்திக்க முடியாது. என்னுடைய அருமை சகோதரர் வீரபாண்டியன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் எடுக்காத பேட்டி உலகத்தில் அவர் பேட்டி காணாத அரசியல் தலைவர்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்ததுனால எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வருது. ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞரை போய் சந்திச்சுட்டு வர்றார். அப்போ ரொம்ப அரசியல் நெருக்கடியான நேரம். அப்போ முடிச்சுட்டு வந்தோன்னே ரஜினிகாந்த் போயிட்டார், கலைஞரை பத்திரிகைக்காரங்கள்லாம் பிடிச்சிட்டாங்க. உடனே பத்திரிகைக்காரங்கள்லாம், ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார் தலைவர்? ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். அவங்க பத்திரிக்காரங்களாம், ஏங்க அப்புறம் என்ன ஊரு வேற இதில் உருதுலையாக பேசியிருப்பார், தமிழில் தாங்க பேசியிருப்பார் அப்படின்னா அவருக்கு அதை சொல்லக்கூடாது. அதனால தான் முதல்ல இப்படி சமாளிச்சிட்டார்.
திரும்ப கேட்குறாங்க, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார் அப்படின்னோன்னா, ரஜினிகாந்த் என்னிடம் என்ன பேசினார் என்றால் அப்படின்னோன்னா, எல்லாம் பேப்பர் பேனாவை ரெடியாக எடுத்துட்டான், என்னமோ சொல்ல போகிறார். அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். அப்போ நாங்கள் புறப்படுறோம். ஒரு பத்திரிகையாளர்களுடைய மனம் கோணாமல் அவர்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர்களுடைய பேட்டியை இலக்கிய பூர்வமாக நகைச்சுவையாக மகிழ்ச்சியாக நடத்திய ஒரு தலைவர் யார்னா, அது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருங்கிற அந்த தலைவரை தவிர வேறு யார் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்னு செய்தி வருது, பத்திரிகாரங்களாம் வந்துட்டாங்க, விடுதலை புலிகளின் பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்னா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இறந்து விட்டாரா இல்லையா? அவர் ஆமாம்னாக்க என்ன நினைப்பாங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் கொலை செஞ்சாங்களான்னுபாங்க. இல்லை அப்படின்னா அப்போ உயிரோடு இருக்கார், எங்கே இருக்காருன்னு கேட்பான். இதை எப்படி ஒரு தலைவர் சமாளிக்கணும்? அருமையாக இப்போ சமாளித்தார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, போராளிகள் என்றும் சாவதே இல்லை அப்படின்னார். பத்திரிகைக்காரங்க அப்படியே, ஐயா வணக்கம். மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா வேணாமா? ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ படிப்பு வேணாமா, முட்டையை வாங்கிட்டு போயிடுறதா அப்படின்னு கேட்பான். ஈடுபடக்கூடாதுன்னா அப்புறம் உங்கள் மாணவரை நீ ஏன் வச்சுருக்கீங்கன்னு கேட்பான். அதுக்கு என்ன பதில் சொன்னார், மாணவர்கள் அரசியலில் எப்படி ஈடுபடலாம் என்றால் அத்தை மகளிடம் பழகுவது போல் ஈடுபட வேண்டும். பக்கத்தில் நெருங்கலாம், பழகலாம், பேசலாம், தெரிந்து கொள்ளலாம், தொட்டு துவண்டு விடக்கூடாது அப்படின்னார். இந்த பத்திரிகையாளர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதாவது ஒரு கருத்தை எளிமையாக வலிமையாக இனிமையாக சொல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த உமரலி புராணத்தில் அழகான தமிழ் சொல் வந்து ரொம்ப அற்புதமாக கையாளப்பட்டிருக்கிறது. நாங்கள் கிறிஸ்தவ மதத்தில் நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப எனக்கு மந்திரங்கள் எந்த எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னா, நாங்கள் சர்ச்சுக்கு வழிபாடு போகிறப்ப லத்தீனில் தான் வந்து ஃபாதர் வந்து வழிபாடு நடத்துவார். டோமினோஸ்கோ பிஸ்கோம் அப்படிம்பார். நாங்கள் ஏத்கோம் ஸ்பிரித்துவம். டோமினோஸ்கோ பிஸ்கோனா என்னானே தெரியாமல் ஒரு 15 வயசு வரைக்கும் நான் இப்போ வழிபாட்டில் இருந்திருக்கேன், என்னானே தெரியாது. டோமினோஸ்கோ பிஸ்கோ ஏத்து ஸ்பிரித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குளோரியா இனாக்சேஷன் டிஇஓ அப்படிம்பாங்க, கீரியா லோயிசன், கீரியா லோயிசன், கெட்ஸா லோயிசன், மேயா மேயா குல்ஃபா, மேயா குல்ஃபா, மேயா மேக்சிமா குல்ஃபா அப்படின்னு என்னானே எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த வச்சுக்கிட்டு இதே மாதிரியே கடந்தான். ஆனால் அந்த லத்தீனில் சொல்லப்பட்ட அந்த திருப்பலியானது பூசை என்பது திருப்பலியாக மாறி டோமினோஸ்கோ பிஸ்கோம் என்ற அந்த லத்தீன் வார்த்தை இறைவன் உங்களோடு இருப்பாராக என்று மாறியவுடன் அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளும் பொழுது எனக்கு இறைவனோடு நெருங்கிய அந்த உணர்வை ஏற்படுத்தியது. தாய்மொழியில் அந்த வழிபாட்டை செய்யும் பொழுது தான் அந்த உண்மையான இறைவனோடு நெருங்கிய அந்த உணர்வு. அதுக்கப்புறம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மந்திரங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் தோத்திரம் உண்டாக கடவது, இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் தோத்திரம் உண்டாக கடவுள். இன்றைக்கி அது எப்படி தமிழ் சொல்ல மாறிடுச்சுன்னா, தந்தை மகன் தூய ஆவிக்கு இறை புகழ் உண்டாகுக. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த அந்த வார்த்தைகள், அழகான தமிழ் சொற்கள், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் உண்டாகட்டும். கேட்பதற்கே எவ்வளோ ஒரு அழகான அந்த வார்த்தைகள், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் உண்டாகட்டும். கேட்பதற்கு அவ்வளோ மகிழ்ச்சியார். இந்த தமிழுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த மரியாதை, இந்த முக்கியத்துவம் இந்த உமரலி புராணத்திலே மிக அருமையான எல்லா வடிவத்திலும் அது கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பெருங்கவிக்கு அவர்கள் சொன்னது போல, கலிப்பா, வெஞ்சிப்பா, ஆசிரியப்பா, வெண்பா என்று தமிழ் பாக்கள் அனைத்து வடிவங்களும் இதிலே கையாளப்பட்டிருக்கிறது. நான் வந்து ஒரு தமிழாசிரியர் கிடையாது ஐயா மாதிரி, நான் ஒரு இயற்பியல் ஆசிரியர் தான்.
அதனால் என் நானாக தமிழ் படித்து தமிழில் பேசுவதற்கு நான் என்னையே நான் செதுக்கி கொண்டு ஒரு தமிழ் பேச்சாளராக நான் வந்தேன். சாப்பாடு வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் வர வரைக்கும் பேசிகிட்டுருன்னு அண்ணன் சொன்னாங்க, அதை நான் காப்பாற்றிட்டேன். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களை உங்கள் அனைவரின் பலத்த கரவழியோடு வருக வருக வென்று வரவேற்கிறேன். அண்ணே, நீங்கள் வர வரைக்கும் பேசணும்னு சொன்னாங்க. பேச்சு கேட்கணும்னு ஆரம்பத்தில் வந்தோம். சரியான நேரத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்போ அமைச்சர் வந்துட்டனால புத்தகம் வெளியிட்ட பிற்பாடு அந்த பேச்சு அவ்வளவு எடுபடாது. சரியான நேரத்தில் லியோனியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த இடைவெளியை எனக்கு கொடுத்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, இந்த உமரலி புராணம் உலகமெங்கும் பரவுவதற்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நான் இதை அனைத்து நூலகங்களுக்கும் பரிந்துரை செய்து மாணவர்கள் அனைவரும் இதை படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மூலம் நான் முயற்சி எடுப்பேன் என்ற உறுதியை இந்த ஏகத்துவ மெய்ஞான சபையைச் சேர்ந்த அருமை சகோதரர்களுக்கு தெரிவித்து உங்கள் அனைவருடைய இந்த தமிழ் பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று சொல்லி எல்லா புகழும் இறைவனை